இப்படி வந்து சுரங்கல் அப்படி இது அப்படி இது ஆனந்த பேரு. இது எப்படி ஆனந்த பேரு நம்ம தெரிஞ்சுக்கிறது? இங்க ஆனந்த பேர் ராகம்னு சொல்றீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து சினிமா பாடங்கள் இருக்கு, பக்தி பாடங்கள் இருக்கு. டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்த நற்கதி அருள் அம்மா, இது ஆனந்த பேரு. எடுப்பு, அந்த எடுப்பு மட்டும், அந்த பல்லவி மட்டும் ஆனந்த பேரு. இந்த ஆனந்த பேரு ராகம் முழுக்க முழுக்க குளங்குடுகிற பாமா பண்ண அவங்களுக்கு என்ன தெரியும்? அதே இப்ப ஆனந்த பேரு ராகம் கன்னட சங்கீதத்துல வந்துருக்கு. அப்புறம் கரகர பிரியா ராகம்னு இருக்கு. இந்த கரகர பிரியா ராகம் முழுக்க முழுக்க நீங்க போனீங்கன்னா அந்த கிராமத்துல கரகாட்டம் ஆடும்போது ஒருவேளை கரகாட்டத்துக்கு ஆடுறதுனால இது பேர் கரகர பிரியான்னு வச்சுட்டாங்களே என்ன, நான் யோசிக்கிறேன். இப்ப யோசனை வருது, ஏன் கரகர பிரியான் வச்சா கரகாட்டத்துக்காக ஆடுற வாசிக்கிற மட்டும்னால கரகர பிரியான் வந்து என்ன தெரியும். இப்படி அங்க வாசிட்டு இருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்படியே கரகர பிரியா, கொஞ்சம் கூட மாற்ற கிடையாது. அவர் வீட்டு புத்தகத்துல படுத்து கிடக்கிறார். ஒருத்தர் முழு நிலவு வேணும் பானத்தை பார்க்குறேன், நட்சத்திரங்களை பார்க்குறேன். உடனே அவருக்கு காதல் உணர்வு வந்துச்சு. ஒரு பாட்டு பாடுறார் கவிஞர் ஐயா, சோழப்பூரி மத்தியிலே சுட்டு வச்ச தோசை போல நிலவு இருக்கிற நேரத்திலே என் சின்ன தங்கம் நான் வருவேன் சாமத்தில். நட்சத்திரங்களுக்கு மத்தியில் இருக்கிற நிலவு எப்படி இருக்கு? சோழப்பூரியை தூவி விட்டு அது நடுவில் ஒரு தோசையை சுட்டு வச்சா தோசைன்னா இங்கெல்லாம் ஹோட்டலில் வந்து பெருசாக போட்டுருக்கீங்க, ஆனால் கிராமத்தில் தோசைன்னு சொல்கிறது இங்கே போட்ட ஊத்தப்பந்தான் அங்கே தோசை. அது எப்ப மாறி போச்சு, வட்டமாக இருக்கு, அதான் தோசை. இங்கே ஊத்தப்பன்னு சொல்ல வேண்டியிருக்கேன், அது காலத்தின் கட்டாயம். அப்போ அது அதை பார்த்தோடனே சோழப்பூரிக்கு மத்தியில் அந்த ஊத்தப்பத்தை வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? நட்சத்திரங்கள் மத்தியில் ஒரு நிலவு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கவிஞர் ஊமை, அவ்வளோ அழகாக அந்த பாட்டு. கொல்லையில கொய்யாமற கொண்டு இல தாழம்புவு, தாழம்புவு பாதத்தில தான்மா எங்கி மோகத்திலேயே, சோழப்பூரி மத்தியில சுட்டு வச்ச தோசை போல நிலவு இருக்கிற நேரத்தில சின்ன தங்கம் நான் வருவேன் சாமத்தில. சரிகம பத நிசா சங்கீத பமகரிசா, இது அப்படி கரகர பிரியரா. இதுல வந்து அங்க பாரம்பரிய சொரமூட்ட பாடம்லாம் கொல்லையில கொய்யாமறா மஞ்சமான குதடி மராப்பு சிலையில குஞ்சமான குதடி பூத்திருக்கும் சோலையில நெஞ்சுக்குள்ள நிலக்கிதடி நிரப்பு வந்து மயக்குதடி கொஞ்ச நேரம் கூட வாடி சின்ன தங்கம் கொஞ்சிடலாம் ஒன்னு கூடி. நிகரு சரி தனி சனி ரபதனி கொல்ல கீழ கொய்ய மரா கொண்டு இல தாடம்பு தில் நீர பதனிசா நிகர சரித நிரிச நித பதனிசா நிர பத நீர பத பமகாரிசா சத்திக திகம கம பம பத பத நித நித கரித நித பதனி கொல்ல கீழ கொய்ய மரா கொண்டு இல தாழம்பூ. இப்படி சொரம் போட்டு அழகா படிக்க அப்படியே படிக்கே போகலாம். அது நாட்டு போக பாடுற மாதிரி தெரியாது, கன்னட சிங்கிற பாடுற மாதிரி தெரியும். சங்கராபன் இருக்குது, நவரோஸ் இருக்குது. இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் இது ஒரு மூணு மணி நேரம் இதை பற்றி சொல்கிறோம். இது இசையை பற்றி சொல்லியாச்சு. இலக்கிய சுவையும் சொல்லும்போது ஏராளமாக இருக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு இப்போ நாங்கள் சுரம் பாடினோடனே உங்களுக்கு இது எப்படி இவர் பாடுறாரு அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா என்ன நாட்டுப்புற பாடல் பாடி தான் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இது முழு நேரம் அது வந்து எப்படி கர்நாடக சங்கீதத்தை அந்த புரியாத மொழியில் பாடிட்டுருக்காங்களோ, நான் என்னுடைய புரியிற மொழியில் பாடிக்கிறேன். புரியாத மொழின்னு சொல்றீங்களே, என்ன புரியாமல் தப்பு தப்பு பாடுறது? அது உங்களுக்கு தெரிஞ்சால் படித்தா தெரியும். எனக்கு வந்து வட சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறேன், தெலுங்கு அவங்க எப்படி உச்சரிக்கணும்னு தெரியும். அது செங்கமல ஜல வாகினி பாட்டு, செங்கமல ஜல வாகினி சிறப்பு தாமரையில் வீட்டிருக்கக்கூடிய அம்பாளையன்னு பாட்டு. ஆனால் எப்படி பாடணும் அதே செங்கமல ஜல வாகினி தான் பாடணும். மாற்றிடுறது, அதாவது பதச்சேதம் பண்ணி பிரித்து பிரித்து பாடும்போது புற வேறுபட்டு போகும். செங்கமல ஜல வாகினி சிறப்பா இருக்கக்கூடிய மலக்கலையும் ஜலக்கலையும் இருக்கக்கூடிய அம்பாலையா எப்படி இருக்கும்? அம்பாள் ஓடிக மாட்டாளா? அப்போ அப்ப வந்து இப்படி பாடுறது சித்தி விநாயகம் அனிஷம்னு பாடணும். சித்தி விநாயகம் அனிஷம் இப்படி பிரிச்சு சம்பளம் போட்டுருவேன். பதச்சேதம் பண்ண முடியாது.
அப்ப இப்படி எல்லாம் இல்லாம ஏன் நம்ம தெரிஞ்ச மொழியில தெரியாத ஒண்ணு போய் பாரதிதாசனுடைய பாடல்கள் இது போன்ற நம்முடைய வாழும் கவிஞர்களுடைய பாடல்கள் அதுல நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கு. அது வந்து அவர் ஒரு கவிஞர் படிக்கிறார் தமிழா நீ பேசுவது தமிழ், என்னால் கூட தமிழ் பேச முடியல. ஏன்னா நம்ம வாழ் இத்தனை வருஷமா 32-35 வருஷமா இந்த ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து கலந்து பேசிய பழக்கம் விட்டு போச்சு. இந்த நாக்கு திடீர்னு மாத்திரத்தான் முடிய மாட்டேங்குது, இடையில வந்து ஏதாவது வந்து சொற்கள் விழுந்துருக்கு. அது வந்து தூய தமிழ்ல பேச முடியறதில்ல. சாப்பு கடைக்கு போய் பேக்கு போய் வாங்கினேன் பட் ஆனா நடு சென்டர்ல ஓட்டேன் இப்படிதான் நான் பேசுறோம். பாதி ஆங்கிலம் பாதி தமிழும் கலந்து பேசுறோம். அதனால இந்த கவிஞர் பொறுக்க மாட்டாம ஒரு பாட்டு இதுல தமிழா நீ பேசுவது தமிழா அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய் அழகு குழந்தையே பேபி என்றழைத்தாய் என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய் இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய் தமிழா நீ பேசுவது தமிழா உறவை லவ் என்றாய் உதவாத வாழ்க்கை ஒய்பன்றாய் மனைவி பாருந்தன் போக்கை இரவை நைட் என்றாய் விடியாதும் வாழ்க்கை இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தறிநாக்கை பாட்டன் கையிலே வாக்கிங் ஸ்டிக்கா பாட்டியின் உதட்டிலே லிப்ஸ்டிக்கா வீட்டிலே பெண்களில் தலையிலே ரிப்பனா வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா நெத்தி அடிச்ச மாதிரி வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா என்னையா இப்படி பேசிட்டு வழக்கறிஞன் கேட்டான் அப்படின்னு வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா எந்த நீங்க வண்டிக்காரன் கேட்டான் என்ன தம்பி பைட்டா துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா தேவையான கருத்துக்களை நம்ம திருவள்ளுவர் பாடி ஆனா அந்த திருக்குறளை யாரும் படிக்கிற இப்போ திருக்குறளை சினிமாவில சேர்த்தா இந்த பையன் பாடி பணம் என்ன மாதிரி ஆனா திருக்குறளை பண்ண மறந்துவோம் அதையெல்லாம் திருக்குறளை மாத்தியாச்சு. திருவள்ளுவர் பண்ணார் கற்க கசடாரு கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அழகா பாடி வச்சினார். நம்ம தண்ணி அடிச்சு திருக்குறளை படிச்சான் பாட்டு அந்த அடுத்தவரை கெடுக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லி அருமையான இசைப்பாடலாவே ஐயா அது வந்து ஒலிப்பேழையாக வந்துருக்கு. கேசட்னு நம்ம சொல்கிறோமே அது ஒலிப்பேழையாக வந்திருக்குது. இப்போ இந்த நீங்கள்லாம் வந்திருக்கீங்க மறந்து போச்சு இல்லைன்னா நான் எடுத்துட்டு வந்திருப்பேன். தான் தமிழ் இசை பாடல்கள் அப்படிங்கிறதுல ஐயாவுடைய பாடல்கள் எல்லாம் அகந்தையினாலே அழியாதுன்னு அப்படியே அவங்க எப்படி தோடினாக்கத்தில் பாடுறாங்களோ அதே போல அகந்தையினாலே அழியாதே உம்மை அடுத்தவர் தம்மையே எடுக்காதே அகந்தையினாலே அழியாதே உன்னை அடுத்தவர் தம்மையே எடுக்காதே இப்படி இப்படி நல்ல இசை பாடலாவே நாங்கள் பாடியிருக்கோம். இந்த ஒலிப்பாய்கள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா அடையாறில் மாணவர் நகலம்னு ஒரு அடையார் மாணவர் நகலம் சாலையினே பாய் போச்சு அவ்வளவு பிரபலம் அடைஞ்சு போச்சு. அந்த அடையாறு பஸ் நிலையத்துக்கு எதிர்க்க மாணவர் நகலகம் இருக்குது
அங்கே போய் காட்டிங்கன்னா இந்த தமிழ் சேப்பாளர்கள் நான் பாடுறது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கெல்லாம் வீட்டு கேட்கணும், ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும். ஏதாவது நம்ம இசைக்கும் நமக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்போது எத்தனையோ பல ராகங்களை நம்ம கொடுத்துட்டு வாய்ப்பளந்து உட்காந்துருக்க நேரத்தில் நம்மளும் பாட முடியும், நமக்கும் இசை அறிவு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தமிழ் இசை பாடல்களாக வாழ் கவிஞர்களுடைய பாடல்கள்லாம் பாடியிருக்கோம். ஆகவே இந்த நாட்டுப்புற பாடல்கள் எவ்வளவு சிறப்பு, நீங்கள் சாதாரணமாக ஒரு ஒப்பாரி எடுத்துட்டா கூட அதில் இருக்கிற இலக்கிய நேரத்தை சொன்னால் சொல்கிறதுக்கு முடியாது. அவ்வளோது ஒப்பாரி எல்லாம் சார் இலக்கிய நேரத்தை சொல்ல போகிறீங்க, என்னையா சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஒப்பாரின்னா அதில் என்ன, அதுதான் பீரிட்டு வருகின்ற அழுகியோட அந்த உண்மையான உணர்ச்சி அப்போ தான் வெளிப்படும். அப்போ தான் தெரியும், ஐயோ இவ்வளோ ஆரோக்கியம் நம்மகிட்ட இருந்தவரை நீங்கள் போய்த்தான் நினைக்கும் போது அப்போ தான் அந்த உணர்ச்சி வெளிப்படும், நல்லா வரும் ஒப்பாரி. அதில் வந்து வர்ற சொற்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவிஞர் கூட எழுத முடியுமா அப்படின்னு நமக்கு ரொம்ப அவியப்பாக இருக்கும். ஒரு அம்மா கிட்ட தந்தி வருது, அந்த அம்மா பிரித்து பார்க்குது, அதில் இருக்கிற விஷயம் என்னன்னு தெரியல, ஆங்கிலத்தில் இருக்குது. பக்கத்துக்கு பையனை கூப்பிட்டு படிச்சுக்காங்கன்னா அந்த பையன் பார்த்தான், நல்ல செய்தி இல்லை, இது எப்படி சொல்கிறது அந்த அம்மாக்கிட்டேன்னு ரொம்ப வேதனைப்படுறதுல எக்ஸ்ட்ரா பரவாயில்ல சொல்லு பாருன்னா சொல்கிறான், உங்கள் அம்மா போயிட்டார். ஐயோ 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 ஐயோ, இது வாழ்வோல இல்லை அம்மா, எங்கள் அம்மா சாவோல இன்னாங்க தலையில் கை வச்சு. இந்த அம்மா எங்கே போய் படிச்சது, எந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சது, இப்படி ஒரு தந்தி வரும், இது வந்த உடனே இது வாழ்வோல இல்லையம்மா எங்கள் அம்மா சாவோலைனாங்கன்னு பாடணும்னு நினச்சிட்டு பாடுது. வந்த உடனே அப்படியே பாக்குது, இது நல்ல செய்தி இல்லைங்கிறத எவ்வளவு அழகா முதலே சொல்லி வச்சது, இது வாழ்வோல இல்லை அம்மா எங்க அம்மா சாவோல இன்னாங்க. அடுத்தவர் ஆ வண்ணாமணி தந்தி மாறன், தந்தி வந்திருக்கு அதை நினைச்சு பாடுது அந்த அம்மா, ஆ வண்ணாமணி தந்தி மாறோம் வாத்த மிக பேசு மாறோம், ஏ மண்ணா வாழும் மாண்டாலும் வாத்த வந்து சொன்னா கூட ஏ மண்ணா வர முன்ன விட்ட நான் வந்து சேர்வன் பின்னாலே, நான் சின்ன ரயில் ஏறி சின்ன ரயிலும் பாஸ் ஆகி சின்ன பொண்ணு வர நேரமானா எங்கம்மா சிரத்தை எடுக்காதீங்க ஒரு சிறு வழக்கும் வச்சிடுங்க, நான் பொண்ணு ரயில் ஏறி புதுரையிலும் பாஸ் ஆகி இந்த பொண்ணு வர நேரமானா எங்கம்மா பொணத்தை எடுக்காதீங்க ஒரு பொண்ணு வழக்கும் வச்சிடுங்க. நல்லா சீந்தி பக்கத்தில் இருக்கிற பொம்மநாட்டி புடவையில தடவிடும், அங்கே போய் ஏண்டிய புடவையில தடவனு கேட்க முடியாது. அந்த அம்மா அன்னைக்கு தான் துவச்சு கட்டிட்டு வந்திருக்கும் கண்ணுக்கிட்ட, இதெல்லாம் கண்ணுக்கிட்ட போச்சு. அப்படி இந்த ஒப்பாரியில் எவ்வளவு ஒரு இயல்பான ஒரு சொற்களை அந்த அம்மா அடிப்போடும். இந்த ஒப்பாரின்னொன்னு மாமியாருக்கு மருமகள் தாங்க, இந்த மாமியா எப்போ மண்டை போடுவான்னு மருமகள் காத்து, மருமகள் எப்போ மண்டை போடுவான்னு மாமியா காத்து. ஒரு நாள் மாமியா பாவக்காய் பொரியல் பண்ணி, இந்த பாவக்காய் பொரியல் பண்ணி வச்சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது மாநாடி போகுது, அங்கேயே உளுந்தவங்க தான் மாமியா போயாச்சு. மருமகளுக்கு கும்மி அடிச்சு பகணும் போல இருக்கு, ஏன்னா மாமியா போனதில் மருமகளுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, கும்மி அடிக்க முடியுமா, மாமியா பணமாக கிடக்கும்போது மருமக கும்மி அடிச்சா பக்கத்துக்காரங்க ஊர் சனங்க சொல்லும், பத்தியா இவதாயா பொண்ணுட்டா அப்படின்னு எவ்வளோ பழி வரும். ஆனால் மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு, ஆனால் அழுவணும், ஒப்புக்கு அழுவணும், ஒப்புக்கு அழுதாலும் மனசில் இருக்கிறதான வழிபடேன். அங்கே பாருங்க எப்படி வருதுன்னு, மகிழ்ச்சியும் வரும் சந்தோஷமும் வரும், ஆனால் ஒப்பாரி மாதிரி தெரியும் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த பாடங்களுக்கு. நீங்க பாவக்காய் பிடிக்க முன்னு பார்த்து பார்த்து சமைச்சிங்களே, இப்ப பாவக்காய் என்னதாச்சே பரலோகம் உங்களது ஆச்சே, நீங்க நாத்தங்காய் பிடிக்க முன்னு நாலு நாள் சமைச்சிங்களே, இப்ப நாத்தங்காய் என்னதாச்சே நடப்பயணம் உங்களது ஆச்சே. எப்படி இதுதான் தரம், அவங்க எங்க போய் படிச்சிருந்தாங்க, அப்ப எவ்வளவு அறிவுபூர்வமான செய்திகள்லாம் சாதாரண ஒப்பாரியில் இருக்கு. ஒரு பாவக்கான்னு சொன்னோன்னு ஞாபகம் கேள்விப்படுறீங்க, இறந்த வீட்டுக்கு ரெண்டு அம்மா அனுப்புறாங்க, அந்த இறந்த வீட்டுக்கார பாவக்காய் சாப்பிட முடியிருக்கா சாப்பிடாமலே போயிட்டான், இந்த பாவக்காய் முதலீட்டுக்கா அது நல்லா தளதளன்னு காத்து தொங்கு, இதை பார்த்தோம்னா ரெண்டு அம்மாக்களுக்கு எச்சு ஊரு. இந்த சொன்னாங்க, இந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா கிட்ட அடியே ஒப்பு கழுதுட்டு திரும்பி போகும்போது ஆளுக்கு ஒரு மடி பறிச்சுட்டு போகலாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. இந்த அம்மா இந்த மடினா உங்களுக்கு தெரியும், கங்காறு பை மாதிரி முந்தானை எப்படி இழுத்து மூடிட்டா இப்படி சொல்லிட்டோம்னா இது ஒரு பெரிய கங்காறு பை மாதிரி இருக்கும், அது மடி இருப்பு, அது நிறைய கொள்ளும், அது வந்து எப்ப பார்த்தாலும் அது ரெடிமேடு பை மாதிரி இருக்கு, இப்படி தெரிவிக்கிட்டோம்னா அதை வந்து எல்லாத்தையும் அள்ளிப்படுவாங்க கிராமத்துல நீங்க பாருங்க. ஆளுக்கு ஒரு மடி பறிச்சுட்டு போகலாம் ஞாபகம், சரி உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது பாவக்காய் ஞாபகம் வந்துருச்சு. இன்னொரு அம்மா அந்த அம்மா சொல்றாங்க, அழுதுட்டு இருக்கும்போது சொல்றாங்க, அப்பந்தலில பாவக்காய் இருக்கு, இந்த அம்மா அந்த போவையில பார்த்துக்கோ வீட்டுக்காரி உட்காந்து கேட்டு அவன் ஏற்கனவே அழுது ஓடி போய் உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் பந்தல்ல பாவக்காய் கோவையில பாத்துக்கலாம்னா அவங்க புரிஞ்சு வச்சு நம்ம வீட்டு பாவக்காய் வைக்கிறாங்க வெடி.
ஐயோ அறுக்க விடாம செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளவு போய் உட்கார்ந்து எழுதான். ஐயோ அது விதைக்கல்லோ விட்டுருக்கு, விதைக்கு விட்ட பாவக்காடு இருக்கும், அது ஒரு முடிச்சே போட்டு வச்சிருப்பாங்க, அது யாரும் அறுக்கப்படாது, அது திருட கூட இருக்க மாட்டான், ஏன்னா அது விதை இல்லையா, அதனால ஐயோ பாவம் நினைச்சு விதைக்கல்ல விட்டுருக்குன்னு பாரு. உப்பாடியில சாதாரணமா வளர்க்கு, உப்பாடியில இவ்வளவு மாறடிக்கிறது ஒண்ணு, அதை பத்தி உங்களுக்கு சொல்லுவோம். படம் படம் கூட மாறிடுச்சு, ஏன் ஏன் படம் மாறிடுச்சு, போனா போனா இருக்கும் போட்டு படா படம் கிடைச்சிக்கிட்டு நான் ரெண்டு அடி அடிச்சு பார்த்தேன், என் கண்ணு இருண்டு போச்சு, சூண்டு கீழே நம்மளா தாங்க. அது எப்படி காலையில கலந்து காச்சேறு கிஞ்சி பாங்கி அச்சப்பழச்ச கோப்பையில சேத்தழச்ச மாத்திரை என்ன நடமாடிக்கிட்டு தான் பாருங்க இந்த மாறணும். அதெல்லாம் கூலி மாறடிக்கிறது இப்படிதான் வந்து போச்சு. அதுக்கு ஒரு ஆள் இருக்கான், சில பேர் அடிக்கிற நீ ஆடுறா நான் விட்டுருவோம், அவன் அடிச்சு இப்ப காசுக்கா ஏன் எப்படி மாறடிக்கணும் அப்படின்னா, இது அறிவுபூர்வமான விஷயங்களை நம்முடைய மூதாதைகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்ததுன்னு வைங்க, மாரடைப்பு எப்படி வேணாலும் வரலாம், துக்கமான செய்திக்கு வரலாம், மகிழ்ச்சியான செய்திக்கு மாரடைக்கும், ஏன்னா சார் சந்தோஷமான செய்தி கூட மாரடைப்பு வருமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். மகிழ்ச்சியான செய்தி இருந்தாலும் மாரடைப்பு வரும், ரெண்டு பேரும் போயிட்டே இருந்தான், பரிசு கொடுத்துட்டு இருந்தான், போட்ட பரிசு வாங்கினான், அவனுக்கு இந்த நம்பர் பார்க்க தெரியாது, அவங்ககிட்ட சொல்லி நீ பரிசு கொடுத்தா சொல்லுன்னு அவங்க கொடுத்தான். அவன் பத்து நாள் கழிச்சு பார்த்தான், 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு முதல் பரிசு, இதை போய் அவங்க கிட்ட சொல்லணும், அந்த பரிசு எடுத்தானா கொஞ்சம் கோஞ்சான், ஏனக்கா உளுந்துருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டா என்ன செய்யும், அவனா மென்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னான். முதல் நாள் ஒரு கரண்டி, ரெண்டாம் நாள் ரெண்டு கரண்டி மருந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெல்ல போய் சொன்னான், ஏப்பா நீ ஒரு பரிசு எடுத்திய அதுக்கு 10 ரூபா விழுந்தா என்ன செய்ய வேணும், 5 ரூபாய் நீ எடுத்துக்க, அவன் கலைவானனுடைய வழியில வந்தவங்க அப்படி தாராள மனசு 5 ரூபாய் எடுத்துக்க, சரிப்பா 100 ரூபா வந்து என்ன செய்வேன், 50 ரூபாய் எடுத்துக்க, எப்ப 1000 ரூபா வந்து என்ன செய்வேன், 500 ரூபாய் எடுத்துக்க, சரிப்பா 10 லட்சம் ரூபாய் விழுந்துருக்கு என்ன செய்வேன், நீ ஒரு 5 லட்சத்தை எடுத்துக்க, இவன் போயிட்டான். மகிழ்ச்சியான செய்தி அவன் கொடுப்பான்னு நினைக்கிறேன், அப்ப திடீர்னு வரும்போது ஏற்பட்டான். அப்ப மாரடைப்பு வந்தா இந்த மருத்துவர்கள் செய்யற முதல் உதவி, டாக்டர்கள் செய்யற முதல் உதவி என்னன்னா சொல்லப்படாது, அடிச்சாதான் ரத்தம் சரியா போகும், நேரம் ஓடும், அதுக்காக இங்க போட அடிப்பாங்க. இதே முறையத்தான் இந்த மாரடைக்கிறது வச்சிருக்காங்க கிராமத்துல. உங்க அம்மா போயிட்டாங்க, ஐயோ 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 ஐயோன்னு அடிச்சுக்கிட்டா மாரடைப்பு வராது, அழுத மாதிரி இருக்கும். எவ்வளவு ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு செய்தியை இந்த மாரடைப்பு வந்து 10 அடி தூக்கி பக்கத்துல உயிருவான், உடனே அவனை வந்து கவனம் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வழி, வேற வழியே கிடையாது, ஐயோ ஐயோன்னு அடிச்சிடும். அப்ப அது தூயினொன்னு அந்த காலத்திலேயே நம்ம மக்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு அறிவாளிங்க தமிழர்கள்ன்றது ஒரு சாதாரண மாரடைப்பு நம்ம அது அது கேட்கப்படாது, அது என்ன பாட்டு அழுகிற பாட்டு நம்ம ஒதுக்குற பாட்டுல இருந்து இப்படி ஒரு செய்தியை வந்து தமிழர்கள் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளவு அறிவு. ஏன் வந்து துளசி தடியில் ஏன் சுத்தி வரணும், ஏன் வேப்பமரத்தை தெய்வமா கும்பிடுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு முதல்ல நீங்க நம்ம பார்க்கணும். வேப்ப மேல வேப்பலையை தின்னு அப்படின்னா திங்க மாட்டான், வேப்பல வந்து அருமையான மருந்து, நல்ல மருந்து, அது தின்னு அதை கசக்கிறது திங்க மாட்டான். சாமி ஒன்னு வச்சு சாமி ஒன்னு அடிக்க சுத்தி வந்து தின்னுடானா, சுத்தி வந்து வேப்பரை சுத்தும் போது ரெண்டு பொருள் தான் தின்னுட்டு போறான். துளசி நல்ல மருந்து, துளசி தின்னுனா கேட்க மாட்டான், அதனால சாமியை ஆக்கி துளசி மாடான்னு வச்சு சுத்து சுத்தும் போது ரெண்டு ஆள் திரும்பல. அதனால இப்போ வில் வேலை இப்படியே வந்து நம்ம தமிழர்கள் கோலம் போடுறதுலேருந்து பொட்டு வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு நல்ல கருத்துக்களை பண்பாடை கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம தான் அதை விட்டு வழிமறந்துட்டு அதை வந்து நம்ம போயிடுறோம், ஒன்றும் இல்லையே அறிவுபூர்வமான விஷயத்தோடு கொண்டு வந்துருக்குறாங்க. அதனால வந்து பக்திக்காக மட்டும் அதை செய்யலை, பக்தின்னு சொன்னால் கேட்க மாட்டான், இறந்து போட்டு போனால் நீ குளிக்கணும்னு சொன்னால் கேட்க மாட்டான், அதனால் திட்டுன்னு ஒன்றை வச்சு குளிடான திட்டு என்ன வண்ணத்தில் இருக்குது நம்ம சொல்ல முடியாது. அப்போ உடம்புல ஒட்டி நோய் இவனுக்கு வருங்கிறதுக்காக குளிக்க சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை பொட்டு வைக்க சொன்னதுலேயும் இருக்குது, இங்கே தொடணும் நரம்புகள்லாம் முடிச்சிருக்க மாதிரி இங்கே நெத்திய தொடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெத்திய தொடணுங்கிறதுக்காக ஒரு பொட்டு வையின்னு சொன்னால் என்ன இப்போ பாருங்க, ஸ்டிக்கர் போட்டு அதேமாதிரி எடுத்துக்கிறாங்க, மணி ஒட்டிக்கிறாங்க, அது வேணும் பாம்பெல்லாம் படம் எடுத்து ஆடுதுங்க. இப்போ இந்த பொட்டில் இந்த இங்கே வந்து சூரிய தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வர்ற பொண்ணுங்க எல்லாம் இந்த நாகா பாம்போட தான் வருவாங்க, அது என்னமோ எப்போ கொத்து எப்போ புத்துக்குள்ளே போகும்னு தெரியும், அது அளவுக்கு இப்படி படம் எடுத்துட்டு என்ன கலை என்ன பண்பாடும் எனக்கு உண்மையே புரியல, அப்படி ஆகி போச்சு. அது கோலம் போடுங்கன்னா மாக்கோலம் போடுன்னா பாதி பெண்கள் இன்னைக்கு மனக்கோலம் தான் போட்டுட்டு இருக்கேன், என்ன மனக்கோலம், எப்படி மாப்பிள்ளை வருவோம், அவன் அரவிந்தசாமி மாதிரி இருப்பானே இல்லை ரஜினிகாந்த் மாதிரி இருப்பாரா, இப்படி நினைச்சிட்டு எல்லாரும் நினைச்சா எத்தனை அரவிந்தசாமி கிடப்பாங்க. அது நல்ல வேலை என் மனைவி அப்படியெல்லாம் நினைக்கல, ஏன்னா அதான் நான் தான் ஏன்னா எங்கள் திருமணம்
திருமணம் வந்து கலப்பு திருமணம். அவங்க முழுக்க முழுக்க தாய்மொழி ஹிந்தி, அவங்க தமிழ் பேசுறதை பார்த்தா ஹிந்தி மொழினு சொல்ல முடியும். அவன் அவனுடைய இசை வந்து எல்லாத்தையும் ஒன்றுபடுத்திருக்கு. அவன் இசை வந்து இருக்கணும், இருக்கிறது ரொம்ப அவசியம். ஆகவே வந்து அவங்க வந்து தமிழில் முதல் மார்க் எடுத்து அதே வந்து மாக்கோலம் ஏன் போடணும்னா அந்த எறும்புகள்லாம் அந்த குருவிகள்லாம் தின்னுட்டு நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு போவோம் மனசார. அதுக்காக நம்ம வந்து தானம் தருமம் செய்யணும் செய்ய மாட்டாங்க. இப்போ செய்யறதுக்காது இப்போ இடம் செங்கல் இந்த கருங்கல் மாவை அரைக்கி அது கோலம் போட்டிருக்காங்க. அது எறும்பு வந்து கடைசி பார்த்து நாசமாக போவோம்னு சொல்லுவோம். அப்படித்தான் சொல்லும். அப்போ நம்ம என்னது உண்மையில் இல்லைங்க, அப்படி இருந்தால் நீங்கள் அந்த அந்த கோலம் போட முடியதில்லை. அது எதுக்கு அப்படி ஒரு கோலம் என்ன தேவை? இன்னும் மாக்கோலம் போடணும் இல்லை விட்டுணும். அந்த பூ வைக்கிறதெல்லாம் அதுதான். பெண்கள்லாம் வந்து எதுக்காக பூ வைக்கிறாங்கன்னா அந்த அந்த கோலம் போடுறதுலேயே அந்த அந்த பெண்ணோட குணங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அது நல்லா இருப்பா. ஐயாவெல்லாம் போனாங்கன்னா வீட்டுக்கு போனாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த கோலம் போடுறதுலேயே அந்த பொண்ணு என்ன குணம் நான் சொல்லிவிடுவேன்னு பாருங்க. வேற ஒன்றுமே வேண்டியில்ல, உள்ள பொண்ணு பொண்ணே பார்க்க வேணான்றாங்க. அந்த கோலம் போடுறது சொல்லிவிடலாம், இந்த பொண்ணு இந்த குணம் உடையவர். அதில் ஒரு ஒரு ஒழுங்காக இருந்ததுன்னா அது எல்லாமே செயல்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கும். நினச்சிக்கிட்டு ஏனோ தானம் போட்டால் எல்லாமே ஏனோ தானம் இருக்கும். அதெல்லாம் அதனால தான் முதல்ல போகிறதுக்கு முன்னாடி பொண்ணை எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் கோலம் போடுறது. வீட்டில் மார்கழி மாதம் அப்படி தான், மார்கழி மாதம் காலையில் எழுந்திருக்கணும். காலையில் குளிக்கிறது நல்லது, பச்சது இல்லை. இப்போ நம்ம சுடுதலில் குளிக்கணும் அது வேறு, ஆனால் பச்சையில் குளிக்கணும். அது நோய் வராதுக்கு நல்ல இது, பெண்கள்லாம் குளிக்கணும்னு. அதுதான் இப்படி வச்சு புனிதமாக வந்து சாமியை கூப்பிட்டு கும்பிடு அப்படின்னு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஐயா அருமையாக ஆராய்ச்சி சொல்லுவாங்க. அவங்க பேச முடியுங்கன்னா முடியாது. நான் என்னோடய தொழில் வந்து பாடுறது, எனக்கு பேச வராது. ஏன்னா என் ஆராய்ச்சி பூர்வம் செஞ்சுனால சில விஷயங்கள் அவங்களும் பேச வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் போச்சு. அதுவே இது பற்றின நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆகவே இது உங்கெல்லாம் தொலைக்காட்சியில் அடிக்கடி கிரிக்கெட் ரசித்த பாடல் தஞ்சாவூர் முன்னெடுத்து தாலி முன்னு செய்ய சொன்னேன். வாடாதே வசந்த மல்லிகை ரோசா, இந்த பாட்டுக்கு பின்னாடி கதை இருக்குது. இது ஒரு காதல், நல்ல காதல் பாட்டு. கிராமத்தில் காதல் கிழங்கு ரெண்டு பேர் தோட்டம் தருவு வாய்க்கால் வரப்பு கோயில் உலகங்கெல்லாம் சந்தித்து பேசிக்கிறாங்க. ஒரு நாள் பார்க்கும்போது அவருடைய ரோஜா முகம் வாடி போயிருக்கு. இப்போ கேட்குறான், ஏமா உங்களுடைய ரோசா முகம் இன்னைக்கு இப்படி வாடி போயிருக்கு? அதுக்கு அவர் சொல்கிறான், பின்ன என்னவா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்போ காலை கடத்துட்டு காலத்தை கடத்துறீங்க, சந்திச்சுட்டே இருந்தால் இப்போ நம்ம தம்பதிகள் ஆகுறது அப்படின்னு கோச்சுக்கிறான். கவலைப்படாத பிள்ளை, தஞ்சாவூரில் உனக்கு தாலி செய்ய சொல்லிடுறேன், அந்த தாலி வரட்டும் உனக்கு கட்டுறேன். அடுத்த வயிறு தான் இருக்கு. தாலி இருக்கும் மட்டத்திலே தங்கி இருப்போம் திட்டம் போலே. அது என்ன தாலி இருக்கும் மட்டம்னா, தாலியை கழுத்தில் கட்டினா அதனுடைய கீழ் மட்டம் இதயத்துக்கு நேராக. தாலி இருக்கும் மட்டம் தாலியை முதன்மைப்படுத்தி சொல்கிறான் பாருங்க. அதுதாங்க நம்மளுடைய பண்பாடு. ஒவ்வொன்றையும் ஒரு பாட்டிலையும் வேற ஏதோ சொல்லலாம் இல்லையா, பூ வாங்கிதான் அப்படின்னு. தாலிங்கிறது ஒரு பெண்ணுக்கு அதே திருப்பமே தாலி தான் மெயின், அது ஒரு முதன்மையானது. தாலியை முதன்மைப்படுத்தி அவன் சொல்றான், தாலி இருக்கும் மட்டத்தில் தங்கி இருப்போம் திட்டம் போல. தாலியை கழுத்தில் கட்டினா அவருடைய கீழ்பட்டம் இதயத்துக்கு நேராக இருக்கும். அதாவது உன்னுடைய இதயத்தில் நான் குடியிருக்கும் போது என்னுடைய நேரா நீ இருக்கேன், அதனால உன்னுடைய இதயத்தில் நான் குடியிருக்கேன். உனக்கேன் கவலை, வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. வசந்த காலத்தில் பூத்த மல்லிகையின் மனமும் ரோசாவின் மெம்பையும் உடையவளே என் இனியவளே என்று பாடுறான் அந்த கிராமத்து கவிஞன். அந்த பாடல் தஞ்சாவூர் மண்ணெடுத்து செய்ய சொன்ன வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன், தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன். தாலி இருக்கும் மட்டத்திலேனா, தாலி இருக்கும் மட்டத்திலேனா தங்கி இருப்பேன் திட்டம் போல. வாடாதேன் நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே. மாயவர மண்ணை எடுத்து மாலை ஒண்ணு செய்ய சொன்னேன், மாயவர மண்ணை எடுத்து மாலை ஒண்ணு செய்ய சொன்னேன். மலருக்கும் மட்டத்திலே நாம், மலருக்கும் மட்டத்திலே நாம் மயிலரு பேர்ந்துட்டேன் போல. வாடாதே நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே. தங்கத்துக்கு தங்கமே என் தனி தங்கமே நீ இருக்க, தங்கத்துக்கு தங்கமே என் தனி தங்கமே நீ இருக்க. பித்தளைக்கும் இயத்துக்கும், பித்தளைக்கும் இயத்துக்கும் பிரியப்பட மனசும் ஓடி. வாடாதே நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே. கைவளையல் குலுங்க வரும் கனகமணி ரத்தீரமே, மயிட்ட போச்சரமே மயிட்ட போச்சரமே மறக்க மனம் கூடுதில்லே. வாடாதே நீ வாடாதே வசந்த
மல்லிகை ரோசாவே, நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலியை உண்டு செய்ய சொன்ன, தாலி இருக்கும் மட்டத்தில் என்ன, தாலி இருக்கும் மட்டத்தில் என்ன, தங்கி இருப்பேன் திட்டம் போல வாடாதே. நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே. நல்ல மெட்டு இது, தொலைக்காட்சியில் அடிக்கடி கேட்டு திரைப்படத்துக்கெல்லாம் போயிடுச்சு இந்த மெட்டு, உங்களுக்கு தெரியும். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்ன, சந்திரர சூரியர நட்சத்திர நாயகரே. நம்ம கொடுத்தது அதனால ரொம்ப மகிழ்ச்சி சொல்லிக்கலாம். அப்ப வாழமர வைகாசி பிறந்தாச்சின்னு ஒரு படம், வாழமர புத்தாச்சி வைகாசிக்கும் பிறந்தாச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆஹா, என்ன மெட்டுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அது ஆடி பெருக்கு 18 பேருக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துல காவியாத்துல பாடுற பாட்டு. ஓலையக்கா கொண்டையில ஒரு கூட தாழம்பு, தாழம்பு சித்தாட தல நிறைய பூக்காடு. ஓல 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 ஓல, இந்த ஓலையை தூக்கிட்டு ஐலக்கா பொருளே புரிய மாட்டது, இப்படி ஆகி போச்சு தமிழ் நினைச்சிட்டு இருக்க. இது மாதிரி ஏகப்பட்ட இது இதை சொல்லிட்டே போனா அது பெரிய இது, அது அங்க தொட வேண்டாம்னு விட்டுக்குன்னு. அது மாதிரி இப்படி எல்லாம் நம்ம சாதாரணமா ஒரு விடுகதை, ஒரு பழமொழி, அதுல இருக்கிற ஒரு சுவையை நம்ம வந்து சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு விடுகதை நான் படிச்சிருக்கேன், இப்ப அது நாட்டுப்புற பாடல் இலக்கியத்துல இருந்து ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கிறாரு. வெட்டியதால் தப்பி விட்டேன், வெட்டாட்டா செத்திருப்பேன், காதலனும் காதலையும் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு நாள் காதலன் சந்தி தோட்டத்துல ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறான். காதலி ரொம்ப காலதாமதமா வர்றாங்க, ஏன் இவ்வளவு இதா வந்த, நேரம் கழிச்சு வந்த அப்படின்னு கோச்சுக்கிறாங்க. பொண்ணு அவன் சொல்றான், வெட்டியதால் தப்பி விட்டேன், வெட்டாட்டா செத்திருப்பேன், செத்ததனால் தப்பி விட்டேன், சாகாட்டா செத்திருப்பேன், வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். இவ்வளவுதான் என்ன புரியுது நமக்கு. ஒன்னா அவன் முதல்ல சொல்றான், வெட்டியதால் தப்பி விட்டேன், வெட்டாட்டா செத்திருப்பேன், வந்துகிட்டே இருந்தா கருக்கு நேரம் ஆகிப்போச்சு. அப்ப மின்னல் வெட்டி கிணறு பக்கத்துல, கிணறு பக்கத்துல வந்துட்டாங்க, மின்னல் வெட்டதால கிணறு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப தப்பிச்சுக்கிட்டான், வெட்டியதால் மின்னல் வெட்டியதால் கிணறு விடாமல் தப்பி விட்டேன், வெட்டாட்டா செத்திருப்பேன், விழுந்து செத்திருப்பேன். அப்புறம் கொஞ்ச தூரம் தாண்டி வர்றான், செத்ததினால் தப்பி விட்டேன், சாகாட்டா செத்திருப்பேன். ஒரு பாம்பு செத்த பாம்பு கிடக்குது, அந்த பாம்பு உயிரோட இருந்ததுன்னா இப்ப செத்திருப்பா, அது கிடைச்சிருக்கும். அப்ப செத்ததினால் தப்பி விட்டேன், சாகாட்டா செத்திருப்பேன். சரிம்மா, கடைசியில சொன்னிய வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அதுக்கு என்னன்னா, எங்க அப்பா வந்துட்டாரு, வெளியூர் போனவர் வந்துட்டாரு, அவர் வந்ததுனால நான் சீக்கிரமா வர முடியல, அவர் வராவிட்டால் சீக்கிரமா வந்திருப்பேன், வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அப்ப காதல் காதிக்குள்ள இப்படி ஒரு இலக்கிய நாய், அட காதை விட்டுருங்க, குழந்தைகிட்ட போய் காலுங்க, அந்த குழந்தை ஒரு விடுகிறது போல. உங்க அம்மா எங்கன்னு கேட்டா அவர் குழந்தைகிட்ட, நேத்து செத்தவங்களுக்கு இன்னைக்கு உயிர் கொடுக்க போயிருக்காங்க. கடவுளா உங்க அம்மா, நேத்து செத்தவங்களுக்கு அது என்ன குணம் ஆகி போயிருக்குமே, நேத்து செத்தவங்களுக்கு இன்னைக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும், நேத்து செத்தவங்களுக்கு எங்க அம்மா இன்னைக்கு உயிர் கொடுக்க போயிருக்காங்க. சரி, உங்க அப்பா எங்க அம்மா, தன்னை வளர்ப்பாரு, தான் வளர்க்க போயிருக்கிறார். ஏமா, உங்க அப்பா வளர்க்கிறவரை போய் உங்க அப்பா வளர்க்கறா, அது என்ன, அது முதலாளிக்கே முதலாளியா அப்படின்னு நமக்கு கிடைக்க தோணும். உள்ள பாத்தீங்கன்னா அருமையான நல்ல பொருள் இருக்கு. நேத்து செத்ததுங்கிறது நேத்து பறிச்ச நாத்து, இன்னைக்கு நட போயிருக்காங்க அம்மா, நாத்து நட போயிருக்காங்க. நேத்து பறிச்சு நேரத்தை போட்டு வச்சிருந்து மரண காலம் காலையில நடுவாங்க கிராமத்துல பாத்தீங்களா. இப்ப நேத்து செத்தவங்களுக்கு இன்னைக்கு உயிர் கொடுக்க போயிருக்காங்க, இன்னைக்கு நடலன்னா உயிர் கிடையாதுல, செத்து போகல நாத்து. அப்ப சரியானது, இப்ப தன்னை வளர்ப்பாரே தான் வளர்ப்பு, தன்னை வளர்க்கணும்ன்றது வயல், வயல் வந்து தன்னை வளர்க்குது. அதே இவர் வளர்க்க போயிருக்கிறார், உழ போயிருக்கிறாரு, கல்யாணத்துக்கு போயிருக்காரு, கொத்த போயிருக்காரு. இப்ப இந்த குழந்தைக்கு தான் விடுகதை, அது ஒரு எலும்பட்ட படுத்து தூக்கி போட்டு அது விடுறதுக்குள்ள நான் ராமாயணத்தையும் மகாபாரதியுமே சொல்லிடுறேன். என்னையா ராமாயணத்தான் சொல்லுவான், நான் கேட்டுருக்கேன், நீ மகாபாரதியும் சேர்த்து சொல்றேங்கிற எப்படியா அதை சொல்லி விடுவையா. அவன் எலும்பட்ட படுத்து தூக்கி போட்டு சொன்னான், மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் வந்தது ராமாயணம். சரியாது, மண்ணால் வந்தது மகாபாரதம், பெண்ணால் வந்தது ராமாயணம். அப்ப ஒரு விடுகதையில இவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. அப்ப இன்னொரு விடுகதை போட்டாங்க, அது மகாபாரதத்துக்காக உள்ள விடுகதை. அத்துவானத்துக்கும் ஓட்ட கைக்கும் 1000 காத தூரம், ஆனாலும் நடக்குது ஐயா சேலை வியாபாரம். அத்துவானத்துக்கும் ஓட்ட கைக்கும் 1000 காத தூரம், ஆனாலும் நடக்குது ஐயா சேலை வியாபாரம். இது என்னன்னு ஒரு விடுகதை. இந்த அத்துவானன்றது வானம்ன்றது புறம் இல்லையா, அப்ப அத்துவானன்றது அஸ்தினாபுரம்னு எடுத்துக்கணும். ஓட்டக்கைன்றது ஓட்டைக்கு இன்னொரு சொல்லு துவாரம்னு இருக்கு, இப்ப துவாரகைக்குன்னு எடுத்துக்கணும். இப்ப அஸ்தினாபுரத்துக்கும் துவாரகைக்கும் 1000 காத தூரம், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம். என்ன சேலை வியாபாரம், துவாரகையில கண்ணா இருக்காரு. அஸ்தினாபுரத்துல பாஞ்சாலியே தூய் தூரிறாங்க, உடனே பாஞ்சாலி கண்ணா என்னை காப்பாத்து சொன்ன உடனே துவாரகையுடைய கண்ணை சேலை கொடுத்தான்.
சேலை வியாபாரம் அப்படின்னா நிறைய சேலை வீடு கொடுக்க வருது இல்லையா, அது வியாபாரம் ஒரே வழியில் சொல்லிவிடும். அப்போ அப்படி எப்படி ஒரு சுவைப்பட ஒரு விடுகதையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இப்படி கிராமத்தில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போனோம்னா இது வந்து இந்த நேரம் போதாது. ஆகவே நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ அமைப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்கள், தண்டமணி அவர்கள் நிதி கேட்டு துண்டு ஏந்தி வருகிறார்கள். அவர்கள் அதை பார்த்தீங்களா, நீங்கள் பணம் தருவீங்கன்னு ஏற்கனவே ஒரு டப்பாவை தூக்கிட்டு வரல பாருங்க, அதுதான் இயல்பு. இங்கே வந்த உடனே மேல் துண்டு எடுத்து உங்களுக்கு நிதி கட்டு வர்றாங்க. அதாவது கலைவாணர் மாதிரி இருக்கணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் கலைவாணர் இருக்கணும்னு நான் கேட்டுப்பேன். நான் முதலே சொன்னேன் ஐயா அவர்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்து போடுறது அது வந்து இது இல்லை, அது இது ஆகாது. அதுதான் கையை விடுங்க, என்ன வேணாலும் போடுங்க, சாமி பார்த்தா பரவாயில்ல திருப்பி வாங்கிக்கலாம். ஆகவே நீங்கள் உங்களை மனம் போல செய்யறேன். இதெல்லாம் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுருக்குறாங்க, என்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன். நான் என் மனைவி போயிட்டாங்க முன்னாடியே, இப்படிதான் சொல்லு பொருளாதாரம் போயிடுச்சு. சரி வரட்டும், நான் தர்றேன் உங்களுக்கு பின்னாடி தர்றேன், நீங்கள் மற்றவங்கள்ட்ட வாங்கிட்டு வாங்க. ஆமா துண்டு இந்த பாடல்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும், கேட்டிருப்பீங்க. அதனுடைய எதிரொலி அதன் வழிதான் இப்ப நான் சொன்னதெல்லாம். ஆகவே இப்படி இருந்து வைங்க, இப்போ எவ்வளவு நான் பேசுகிற விஷயங்களில் செய்திகளில் எவ்வளவு அறிவுபூர்வமான செய்திகள் நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள் சார்ந்து இருக்கு. இதே போல பல விஷயங்களை நம்ம கலைவாணர் அவர்கள் அதனுடைய வாழ்நாளில் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒளிப்பெயர்களாக இன்னும் அழியாமல் நம்மகிட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது பாடல் எப்பவுமே கலைஞர் வந்து அழிவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அழிவதில்லைன்னா இப்படி தான், ஒருத்தர் வாழ்ந்தாரு சாப்பிட்டாரு அப்படின்னா அது அத்தோட போயிடுது. ஆனால் அவர் கொடுத்த செய்திகள் பாருங்கள், இன்னைக்கு நம்மகிட்ட நினைவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பிறந்த நாளிலே இது போன்ற சிறிய வந்து அவரை பற்றி பேச அவருடைய பேரை சொல்வதற்கே ஒரு அருகதை வேண்டும். அந்த அருகதையை ஐயா அவர்கள் வழங்கினார்கள், நீங்கள் எல்லாம் வழங்கினீர்கள் தந்தீர்கள். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். எனக்கு பிறகு இங்கே பேசுவதற்கு ஐயா வருகிறார்கள். நன்றி, வணக்கம்.